கர்த்தருள்ளவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தேவாலயத்திலே தூர தேசத்திலே பணியாற்றுகின்ற மிஷனரி வந்து செய்தி அளித்து விட்டு அந்த தூர தேசத்திலே செய்யப்படுகிற நற்பணிகளை குறித்து சொன்னார். அங்கே ஏழை மக்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பராமரிப்பதற்காக திருச்சபையானது எவ்வளவு பெரிய பணிகளை செய்து வருகிறது, அதற்கு நிதி தேவைப்படுகிறது. எனவே ரிட்டையரிங் ஆபர்ட்டி என்று சொல்லப்படுகிற சுவிசேஷ பணிக்கான காணிக்கை இப்பொழுது எடுக்கப்படும். நீங்கள் உற்சாகமாய் கொடுத்து ஏழைகளையும் ஏழை குழந்தைகளையும் தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் சொன்ன நல்ல செய்தி, பணித்தள பகிர்வு எல்லாமே அநேகரை தொட்டது. எனவே எல்லாரும் உற்சாகமாய் கொடுப்பதற்கு ஆயத்தமானார்கள். ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் நாம் நம்முடைய பணத்தை கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்து என்ன ஆகப் போகிறது என்று நினைத்து அவர் ஒரு பைசா இனி கொடுக்கக்கூடாது என்று தீர்மானித்து விட்டார். அவருடைய நண்பர் காணிக்கை பையை எடுத்துக்கொண்டு சுவிசேஷ பணிக்கான அந்த காணிக்கையை வாங்குவதற்கு வரும்போது எல்லாரும் பணம் போட்டார்கள். இவருடைய வரும்போது மட்டும் இவர் தலையை அசைத்து இல்லை என்று சொன்னார். உடனே அவருடைய நண்பர், ஏதாயிலும் கொடுப்பா, பெரிதானதோ சிறிதானதோ பெயருக்கானதோ ஒரு காணிக்கையை கொடு என்று சொல்லி அவர்களுடைய ரகசியமாக கிசுகிசுத்தார். அப்பொழுதும் இவர் தரமாட்டேன் என்று சொல்லி தலையை அசைத்தார். எனவே அவருடைய நண்பர் மீண்டும் அவருடைய காதலே, சரி, இது ஏழைகளுக்கு போகிற பணம், நீயும் ஒரு ஏழைதான், எனவே இந்த காணிக்கையில கொஞ்சம் எடுத்துக்கொள், எப்படினாலும் இது சுத்தி அழித்து வேறு தேசத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு போவதற்கு போதாக இங்கேயே ஒரு ஏழைக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டோம் என்று இருக்கும், எனவே துணிந்து நீங்கள் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொள் என்று சொன்னான். அப்பொழுதுதான் அவருக்கு சுருக்கின்றது. நாம் ஏழைகளுக்கு என்று அவர்கள் வசூலிக்கிறார்கள், நான் ஏழையா? கர்த்தர் எனக்கு எவ்வளவாய் தந்திருக்கின்றார். ஏழைகளின் நிதியிலே நான் கை வைப்பதற்கும் அதிலிருந்து எடுப்பதற்கும் அவ்வளவு கேடுகட்டவனாகவா இருக்கிறேன் என்று அவர் யோசித்து விட்டு அறக்கப்பறக்க தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு தொகையை எடுத்து காணிக்கையாக செலுத்தினார். நாம் சில சமயங்களில் ஆண்டவர் நல்ல விதமாய் சொன்னால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, எதையாவது கொண்டு உணர செய்வார். ஆண்டவர் சொன்ன அநேக உவமைகளிலே அப்படித்தான் இருக்கிறது. நல்ல சமாதான உவமையை சொன்னார். தேவாலயத்திலே பணி செய்கிறவர்கள், கர்த்தரே சமூகத்திலே இருக்கிறவர்கள், அவர்களை விட பாவி என்றும் விக்கிரகாராதனைக்காரர்கள் என்றும் இகழப்பட்ட சமாரியர்களிலே ஒருவன் நற்கிரியைகளை செய்து தன்னை உத்தமர் என்று விளங்க பண்ணினான். அதை பார்த்தாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த உவமையை சொன்னார். நாம் கர்த்தர் நமக்கு கண்டித்து உணர்த்தும் போதும் நம்மிடத்திலே பேசும் போதும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்புடிந்து அவர் செய்ய நினைத்ததை நாம் செய்வோமாக. கும்பாகமம் 15:10-11, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது போதாக, அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும். நாம் திருச்சபை செய்கிற உன்னதமான பணியிலே கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றும் இடங்களிலே இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்து வந்தது. ஒருவேளை நாம் அநேகரை நேரிலே பார்த்தாலும் அவர்களை அணுகி அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தருடைய பணியிலே நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக நற்காரியங்களை செய்வோமாக. அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.